வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கைட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலை பற்றி டீட்டெயிலாக இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருக்கோவில் கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலா எனும் ஊரில் உள்ள அருள்மிகு மஞ்சுநாதர் திருக்கோவில். இந்த கோயிலை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? ஆலயத்தின் முகப்பு தோற்றம் ஒரு மடத்தை போலவே உள்ளது. உள்ளே நுழைந்தவுடன் வெளிப்பிரகாரத்தில் மேற்கு நோக்கிய சன்னதியில் சுப்பிரமணிய சுவாமி காட்சி அளிக்கிறார். உள்பிரகாரத்தில் மேற்கு நோக்கி அன்னப்ப சுவாமியின் சன்னதி உள்ளது. இங்குள்ள அன்னப்ப சுவாமி தர்ம தேவதைகளின் பிரதிநிதியாகவும் இந்த தர்மஸ்தலா தலத்தின் மகிமைக்கு பெரிதும் காரணமாகவும் இருக்கிறார். தினமும் இங்கு வழங்கப்படும் அன்னதானத்திற்கு அதிபதியாகவும் இருக்கிறார். கருவறையில் மஞ்சுநாத சுவாமி பெரிய லிங்க வடிவில் காட்சி அளிக்கிறார். இவருக்கு இருபுறமும் உற்சவர்கள் காணப்படுகின்றனர். சுவாமி சன்னதியின் வடப்புறத்தில் தர்ம தேவதைகளின் சன்னதி தனியாக உள்ளது. கன்னியாகுமரி அம்மன் சன்னதியில் குமாரசுவாமி, காலராகு முதலிய தேவதைகள் எழுந்தொருளி உள்ளனர். மைய பகுதியில் கன்னியாகுமரி அன்னையின் உற்சவ விக்கிரகம் உள்ளது. மஞ்சுநாதரின் கருவறைக்கு பின் உள்ள சுவரில் லிங்கோற்பவர் கணபதி காட்சி அளிக்கின்றனர். பிரகாரத்தின் வடக்கு மூலையில் இஷ்ட தேவதைகளின் சன்னதி இருக்கிறது. இக்கோவிலுக்கு வெளியே உள்ள அன்னபூர்ணா சத்திரத்தில் தினமும் சுமார் 10,000 பேருக்கு குறையாமல் அன்னதானம் நடக்கிறது. மஞ்சுநாத சுவாமியின் பிரதிநிதியாக அவரது சன்னதிக்கு எதிரே உள்ள பீடத்தில் அமர்ந்திருக்கும் தற்போதைய ஹெக்டே வழக்குகளை விசாரிக்கிறார். இரு தரப்பினரையும் அழைத்து பேசுகிறார். அவர்களை சமரசப்படுத்தி அனுப்புகிறார். அவசியமானால் தன் தீர்ப்பையும் வழங்குகிறார். வழக்காடுபவர்கள் அவரது தீர்ப்பை அப்படியே ஏற்றுக்கொள்கின்றனர். இக்கோவிலுக்கு எதிரிலேயே அழகிய நந்தவனம், அபிஷேக தீர்த்த குளம், அன்னப்ப சுவாமி ஆலயமும் உள்ளது. இங்கு திருமணங்களும் இலவசமாக நடத்தப்படுகிறது. யாத்ரீகர்கள் தங்க இலவச விடுதியும் உள்ளது. இக்கோவிலின் உண்டியலில் காணிக்கை செலுத்துவது தவிர வேறு பண தேவையே இங்கு இல்லை. கோவிலுக்கு உள்ளேயும் வெளியேயும் வழிகாட்ட ஊழியர்கள் உள்ளனர். இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தலம் குடும்பபுரம் என்று அழைக்கப்பட்டது. அந்த சமயத்தில் பரமன்ன ஹெக்டே என்பவர் இப்பகுதியின் தலைவராக இருந்தார். ஒரு நாள் தெய்வீக தோற்றத்துடன் கூடிய சிலர் யானை குதிரைகளில் அமர்ந்தபடி பரமன்ன ஹெக்டே வசித்து வந்த நெல்லியாடி வீடு என்ற இல்லத்திற்கு வந்து தாகத்திற்கு தண்ணீர் கேட்டனர். தர்ம சிந்தனையுள்ள ஹெக்டே அவர்களை முறைப்படி வரவேற்று உபசரித்து பருகுவதற்கு சுவையான நீர் தந்தார். பின்னர் அவர்கள் ஹெக்டேவை பார்த்து, நாங்கள் இந்த இல்லத்திலேயே தங்கியிருக்க விரும்புகிறோம், நீங்கள் வேறு இடத்திற்கு போய்விடுங்கள் என்று கூறினார். அதற்கு ஒப்புக்கொண்ட ஹெக்டே உடனே தன் வீட்டில் உள்ள பொருட்களை வெளியேற்ற முயன்றார். அவர் செயலை கண்டு மகிழ்ந்த அவர்கள் ஹெக்டேவை பார்த்து, நாங்கள் மகேஸ்வரனின் கட்டளைக்குட்பட்ட தர்ம தேவதைகள், எங்களால் பல அற்புதங்கள் நிகழ்த்தி காட்ட முடியும். இந்த குடும்பபுரம் கிராமத்தை ஒரு புண்ணிய ஸ்தலமாக மாற்றப் போகிறோம். நீங்கள் இங்கு ஒரு கோவில் கட்டி அதில் கன்னியாகுமரி அம்மனை பிரதிஷ்டை செய்யுங்கள். மங்களூருக்கு அருகில் உள்ள கத்ரி என்ற தலத்தில் உள்ள குளத்தில் காசியில் இருந்து கொண்டு வரப்பட்ட மஞ்சுநாதேஸ்வரர் என்னும் சிவலிங்கம் இருக்கிறது. அதை கொண்டு வந்து கன்னியாகுமரி அம்மன் சன்னதிக்கு அருகிலேயே பிரதிஷ்டை செய்யுங்கள். இவர்களை தரிசிக்க வரும் பக்தர்களின் எல்லா கோரிக்கைகளும் நிறைவேறும். அதனால் பக்தர்கள் பெருமளவு காணிக்கையும் செலுத்துவார்கள், பெருந்தொகை சேரும். எங்கள் பிரதிநிதியாக நீங்கள் இருந்து அப்பணத்தை தர்ம காரியங்களுக்காக செலவிட வேண்டும். நீங்கள் உண்மை பக்தனாக வாழ்ந்து மக்களின் துயரங்களை கேட்டு தீர்த்து வையுங்கள். உங்களுக்கு ஒரு குறையும் வராமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று கூறி தேவதைகள் மறைந்து விட்டனர். தர்ம தேவதைகளின் கட்டளைக்கு இணங்க முதலில் கன்னியாகுமரி அம்மனுக்கு கோவில் கட்டி அதில் அம்மனை பிரதிஷ்டை செய்தார். பிறகு கத்திரியில் இருந்து கொண்டு வரப்பட்ட மஞ்சுநாதேஸ்வரருக்கு கோவில் கட்டி பிரதிஷ்டை செய்தார் ஹெக்டே. அங்கு வழிபட ஏராளமான பக்தர்கள் வந்தனர். காணிக்கையும் குவிந்தது. அதை தர்ம காரியங்களுக்கு செலவிட்டார் ஹெக்டே. எனவே அத்தலம் தர்மஸ்தலா என பெயர் பெற்றது. பரமன்ன ஹெக்டேவுக்கு பிறகு அவருடைய சந்ததியினர் தொடர்ந்து தர்மஸ்தலாவின் பாதுகாவலர்களாக இருந்து தர்ம தேவதைகளின் பிரதிநிதியாக பணியாற்றி வருகின்றனர். தற்போதைய தலைவராக உள்ள வீரேந்திர ஹெக்டேவை பேசும் மஞ்சுநாத சுவாமியாக மதித்து போற்றுகிறார்கள். அவருடைய வார்த்தைகளை தெய்வ வாக்காக கருதுகிறார்கள் பக்தர்கள். இக்கோவிலின் மூலவர் மஞ்சுநாதர், தாயார் பகவதி அம்மன், தீர்த்தம் நேத்ராவதி. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 5:30 முதல் 12:00 வரை,
மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். இக்கோவில் மங்களூரில் இருந்து 75 கிலோமீட்டர் தொலைவிலும், உடுப்பியில் இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவிலும், பெங்களூரில் இருந்து 325 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த தர்மஸ்தலா உள்ளது. அருகிலுள்ள ரயில் நிலையம் மங்களூர், அருகிலுள்ள விமான நிலையம் மங்களூர். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.